முதன்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் பணக்குடியில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட திருநங்கைகள் மீது தடியடி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். பணக்குடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட திருநங்கைகள் மீது தடியடியானது நடத்தப்பட்டதையடுத்து நள்ளிரவில் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். போலீசாரை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் போராடியதால் அவர்கள் மீது தடியடியானது நடத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் கலைந்து செல்லுமாறு கூறியும் அவர்கள் கலைந்து செல்லவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு திருநங்கைகள் மீது போலீசார் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் பணக்குடியில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் மீது தடியடியானது நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதி ராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் பூபதி, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது நெல்லை மாவட்ட எல்லையான காவல் கிணறு பகுதியில் திருநங்கைகள் இரவு நேரங்களில் சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகளிடம் தொடர்ந்து அத்துமீறும் சம்பவங்கள் தொடர்கதையாக நடந்து வந்தது. மேலும் இதுகுறித்து வாகன ஓட்டிகள் அளித்த புகாரின் பேரில் பணகுடி போலீசார் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் இரவு நேரில் சென்று திருநங்கைகளை எச்சரித்துள்ளனர். இதனால் கோபமடைந்த 40 மேற்பட்ட திருநங்கைகள் நேற்றிரவு பணகுடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அங்கிருந்த காவலர்களை ஆபாச வார்த்தையினாலும் வசைபாடிட்டனர். மேலும் காவல் நிலையத்தில் உட்புறமாக இருந்த பூந்தட்டி ஒன்றை உடைத்து காவல் நிலையத்துக்கு வெளியே சென்று கற்களை தூக்கி போலீசார் மீது வீசினர். அங்கு நடந்த சம்பவத்தை செல்போனில் போலீசார் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்ததால் மேலும் அவர்களை தொடர்ந்து ஆபாச வார்த்தைகள் வசைபாடினர். இதனால் ஆத்திரமடைந்த போலீசார் திருநங்கைகளை தடியடி நடத்தி விவரங்களுக்கு நன்றி பூபதிராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.